நம்மளா எதுக்காக போராட்டம் பண்ண மெரினா பீச்சில் அதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம், இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நடிக்கிறதுக்கு முன்னே வராருன்றப்ப ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே வேற லெவல். ஃபர்ஸ்ட் ப்ரொசரே இப்படி இருக்குன்னா படம் சொல்லவே வேணாம். ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஃபஸ்ட் டைமு வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இப்போ பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். சூர்யாவோட வாடிவாசல் அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வெறித்தனமா இருக்கு பிரதர். கிட்டத்தட்ட அதே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்த்தேன். நான் அதுலேருந்து பல கற்பனைகளுக்கு போயிட்டேன். அதில் வந்து எப்படி சொல்றது, சம்திங் ஜல்லிக்கட்டு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு. வாடிவாசல்னாவே அந்த மாடு ஏறி ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. சம்திங் ஒரு கோர் கான்செப்ட் இருக்கும் படத்தில். ஒரு தமிழர்கள் சென்டிமெண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரதர். கண்டிப்பாக 100% ஒரு வெயிட்டான ஒரு விஷயம். இது வந்து செம்ம ரீச் இருக்கும் பிரதர். இது முன்னாடியே பண்ண வேண்டிய படம். இப்போ வந்து இப்போ அட்லீஸ்ட் இதை பற்றி நான் நாலேஜ் வரும் எல்லாருக்குமே. இது வந்து இந்த ஸ்போர்ட் என்ன எப்படி பண்ணுறாங்க, இதை இதை வந்து கொடுமைப்படுத்துறது இல்லை, பீட்டா மாதிரி ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் பார்க்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு பேர். நம்மளாம் எதுக்காக போராட்டம் பண்ண மெரினா பீச்சில் அதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம், இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அந்த அதை இந்த மாதிரி ஒருத்தர் நடிக்கிறதுக்கு முன்னே வராருன்றப்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து அந்த படத்தோட டைரக்டர் யாரு, நம்ம அண்ணன் வெற்றி மாறன். சொல்லவா வேணும், நம்ம நம்ம பெரிய நம்மளோட முக்கியமான ஒரு தலையோட அண்ணன் அவர். அவரோட வச்சு பண்ணும்போது நல்லா செம்மையாக இருக்கும். அவரோட ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். அண்ணன் போலீஸ் அது இதுன்னு பண்ணுற சூரிய அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டமான ஒரு இதில் கொடுத்தானா சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் படம். இதில் நான் பார்த்தவொடனே நானே ஒரு 2 நிமிஷம் திரும்ப அந்த லுக்கை நான் பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். உண்மையிலே வேற லெவல். ஃபர்ஸ்ட் ப்ரொசரே இப்படி இருக்குன்னா படம் சொல்லவே வேணாம். ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஃபஸ்ட் டைமு வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இப்போ பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு தலை ஃபேனு. சூர்யா ப்ரோவும் அவர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த டைட்டில் போஸ்டர் வந்து சீரியஸாகவே நம்ம வந்து ஒரு தமிழன் அப்படின்றது வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு உணர்த்துற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். வாடிவாசல்ன்றது வந்து நம்மளை எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று தான். ஜல்லிக்கட்டை பற்றியான பேஸ் பண்ண படமாக இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் தமிழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு தலை ஃபேன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வாடிவாசல் அப்படின்றது ஒரு நல்ல டைட்டில், நம்ம மண் சார்ந்த டைட்டில், நிச்சயமாக அது தேவை, நல்லா இருக்கு. ஆனால் வாடிவாசல்ன்றது ஜல்லிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது தென் மாவட்டங்களில் தான் பரவலாக இருக்கிறது. நீங்கள் வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்லாம் பெரிதாக இல்லை. ஸோ அது வந்து நம்ம நாட்டு மாடல்ன்ற அந்த பால்ன்றது மெடிசன், நிறைய வந்து மருத்துவ குணம் உள்ள பால், நாட்டு பால். ஏற்கனவே ஒரு புரட்சி வெடிச்சது. இப்போவும் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வட மாவட்டங்கள் ஒன்றும் ஜல்லிக்கட்டுலாம் பரவலாக வரலை. ஸோ இதெல்லாம் வர்றது வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணும், நிச்சயமாக வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் மக்களுக்கு. ஓ இப்படி ஒரு விஷயம் நம்ம இருந்துச்சு, போராட்டம் நடத்துனாங்க, நம்மளும் நம்ம ஊரில் நடத்தணும், நாட்டு மாடலில் வந்து நம்ம வளர்க்கணும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் கிரியேட் பண்ணுறோம். சூர்யாண்ணை பற்றி சொல்லதே இல்லை. அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எந்த படம் கொடுக்குறோமோ அந்த படத்துக்கு அப்படியே உள்ளே இறங்கிடுவார். வெற்றி மாறான்னு சொல்ல தேவையில்லை. அவர் வந்து அவருக்கான சொல்கிறதுக்கான வார்த்தை கிடையாது அண்ணனுக்கு. ஏன்னா அந்த அண்ணன் அப்படி இருப்பார். மக்கள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அடுத்த சீன் அதுவாக தான் இருக்கும். இல்லை ஒரே விஷயந்தான், நம்ம வந்து வெற்றி மாறன் சாரை வந்து நம்ம குரலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து வேற லெவல் டைரக்டர். சீரியஸாகவே நாங்களாம் வந்து ஒரு தலைஃபானாக வெயிட் பண்ணுறது. ஆனால் எப்போ இவங்க நான் தலையும் அவங்கள சேர்ந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சூர்யா ப்ரோவும் ரொம்ப பிடிக்கும். அவரையும் சீரியஸாக சொல்ல நல்ல ஒரு ஆக்டர். அவர் விக்ரம் சார்லாம் நல்ல ஆக்டர். இது வந்து அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய கம்பேக்கான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். லோ பட்ஜெட்டாக இருக்கலாம், ஹை பட்ஜெட்டாக இருக்கலாம், பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் வெறித்தனமான படமாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வெற்றி மாறன் வந்து எப்போவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் இந்த படத்தை தாண்டி ஒரு கோர் கான்செப்டை பிலீவ் பண்ணுறவர். அவர் ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து பில்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுப்பார். யாரையுமே தூக்கி காமிச்சிட மாட்டார். அதுக்கான பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி இருக்கும் அவர் படமே. ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்தாருன்றது தான் ஒரு படமே இருக்கும். ஸோ இதுவும் அதை பற்றினா தானே இருக்கும். அப்போ சூர்யாவும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் சூர்யாவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரேக் த்ரூ இல்லாமல் இருக்குது ஃப்ரம் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் அப்படின்னா அவர் நிறைய கமர்ஷியல் மூவி கொடுத்துட்ருக்காரு. இது ஒரு கோர் கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது வந்து அவருக்கு ஒரு கரியர்லேயே இது வந்து ஒரு இப்போ ஒரு 2020 அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நம்புகிறேன். தனுஷான் வெற்றி மாறன் காம்போ மாதிரி சூர்யான் வெற்றி மாறன் காம்போ இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சூர்யானோட படம் நிறைய படம் பார்த்துருக்கோம். எல்லாம் எந்த படத்துலையுமே வந்து சூர்யான் அவரோட நடிப்பை வந்து கம்மி பண்ணதே கிடையாது. என்ன ஒரு அவருக்கான என்ன ஒரு வேலையோ அந்த வேலையை சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. இது வரைக்குமே சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ படம் இப்போ வந்த படம் எல்லா படம் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஏதாவது என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு அதுமாதிரி உள்ளே இறங்கி நல்லா வேலை செய்வார். டேரக்டர் வந்து சொல்லித்தருவாங்க ஹீரோக்கு. அண்ணனுக்கு சூரிய அண்ணனுக்கு சொல்லித்தர தேவையில்ல. இவருக்கு வந்து படத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தர தேவையில்ல. ரெண்டு பேரும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அதனால் நான் 100% நம்புகிறேன் படம் வேறு லெவலில் இருக்குன்னு.
மைக் டைசனுக்கும் முகமது அலிக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வேற தான், வெறித்தனமான ஒரு டேரக்டரு, வெறித்தனமான ஒரு ஆக்டரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்போனா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. தேட்டர் தான் ஓடியும் நினைக்கிறேன், தயவு செஞ்சு தேட்டர் ஓனர் தான் இன்ஷூர் பண்ணி வச்சுக்கோங்க. அசுரன் படம் பார்த்தீங்கன்னா பாதி என்ன தெரிஞ்சு கதுவெல்லாம் உடச்சாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க தேட்டரில். இந்த வாட்டி கன்ஃபார்மாக சூர்யா சார்லாம் சொல்ல தேவையில்ல, அவரோட ஃபைட்டு, அவரோட அந்த எக்ஸ்பிரஷன், அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைட்டெலாம் பண்ணாங்கன்னா இவரோட மியூசிக்கு கண்டிப்பாக தேட்டரை வந்து இன்ஷூர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே ஒரு வார்னிங் மட்டும் சொல்லிடுறேன், தேட்டர் ஓனர்லாம் தயவு செஞ்சு இன்ஷூர் பண்ணுங்க தேட்டரை, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. சரிண்ணா, இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஏதாச்சும் கான்ட்ரவர்சியாக போராட்டம், ஐ மீன் ஏதாச்சும் கான்ட்ரவர்சி நடக்கும் நினைக்கிறீங்களா? என்ன ப்ரோ போராட்டம், அந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்தால் கண்டிப்பாக நாங்களாம் போராட்டம் பண்ணுவோம், புரியுதுங்களா? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக வராது, ஏன்னா எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் அப்படிலாம் போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. படத்துக்காக எந்த அளவு வெயிட் பண்ணுறேன்னா, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டெலிவரி எப்படி வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறேன். கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி இதுவே ஆயிருக்கணும். இப்போயே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நோட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கேஸ் மூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இதை வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணோம் அப்படின்னா தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஜல்லிக்கட்டுக்கும் நடந்தது. அதை மீறி இந்த படம் வரணும், வந்து இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணுன்றது என்னோடய ஆசை. நம்ம சொல்கிறதோட அது வந்து ஒரு ஃபிலிமாவோ ஒரு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ காமிச்சா ஒரு ஸ்போர்ட்டோட நாலேஜ் எல்லாருக்குமே அதிகமாக கிடைக்கும், அது வந்து இது மூலமா கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு நேஷனல் அவார்ட் கிடைக்கணும், சம்திங் வந்து 100% இது வந்து ஒரு ஃபார்மர்ஸோட எப்படி சொல்கிறது சென்டிமெண்ட் டச் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். படத்துக்காக எத்தனை வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன், ஃபேன் மேட் போஸ்டர் நிறைய பார்த்துருக்கேன், சூர்யா அண்ணன் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்து தாடி வச்சுட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ வந்துச்சு, இந்த லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சீரியஸாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக் நான் இது அந்த போஸ்டர் நான் நேற்று தான் பார்த்தேன். ஆமாம், நேற்று நைட்டு பார்த்தேன், பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இது பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. பிகாஸ் ஏன்னா அதை பார்த்தோன்னே ஒரு தமிழ நம்ம வந்து இப்படி தான் நம்ம தமிழர்கள் அப்படின்ற ஒரு இது மாதிரி இருக்குது. அதில் வெற்றி மாறன் சாரோட காம்போ எனக்கு கண்டிப்பாக தெரியும், அவரோட டேரக்ஷன் பற்றி எனக்கு தெரியும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவரோட அந்த டெப்த்து போயிட்டு தான் சொல்லுவார். ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்கு. கதை வந்து எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலான கதையில் சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் இருக்குது. படம்னு பார்த்தாலும் இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் ரொம்ப ஹை டிப்ரெஷன் ஆகிப்போச்சு எல்லாருக்கும், மக்களுக்கு எவ்வளோ பேர் வந்து மன கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் வந்து படம்ன்றது இப்போ நம்ம இந்த டைட்டில் இல்லை, டைட்டிலுக்கும் கிடையாது, நல்ல படமும் வரணும், படம் பார்த்தா மக்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கணும், அதில் நல்ல கருத்து இருக்கணும், இப்போ ஆபாசம் இல்லாமல் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு இது மூவியாக இருக்கணுன்றது தான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா விஸ்வாசம்லாம் ஒரு நல்ல படம், அந்த மாதிரிலாம் ஒரு ஆபாசம் இல்லாமல் நல்லா எடுத்தாங்கன்னா ஒரு குட் படம். எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போதான் போஸ்டர் வந்திருக்குன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. 2021 ரிலீஸாக தேட்டர்ஸில் பார்க்கணும் அந்த படத்தை, கோவிட் முழுசாக முடிச்சு தேட்டரில் போயிட்டு விசில் அடித்து சத்தம் போட்டு பசங்களோட பார்க்கணும். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் 100% வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இழந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அது தேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட்டு எல்லாமே இருக்கும். ஓடிடி ஆமாம் சூரியரை போட்டுரும் அந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு. ஒரு நல்ல மூவியாக இருந்தாலுமே வந்து ஓடிடியில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்காது மூவி, ஏன்னா நம்ம ஓடிடியில் பார்த்தா நம்ம பாஸ் பண்ணுவோம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு தியேட்டரில் அந்த எஃபெக்ட்ஸோட ஒரு ஆடியன்ஸோட பார்த்தா தான் வந்து பிக் ஸ்க்ரீனில் தான் படம் நல்லாயிருக்கும். நான் தியேட்டர்ஸில் தான் பார்க்கணும்னு அதை வெயிட் பண்ணுறேன் ரொம்ப அவலை.